கடலூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களை குரங்கு என தரக்குறைவாக விமர்சித்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆணவமாக பதில் அளித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் இன்று அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, தன்னை புறக்கணிக்க விரும்பினால் பத்திரிகையாளர்கள் தாராளமாக புறக்கணிக்கலாம் என அலட்சியமாக பேசினார். அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது, என் பிளட்ல அது கிடையாது. தவறு செய்யாதப்ப நான் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும்? அதுக்கு மேல நீ கவர் பண்றது கவராது உங்க இஷ்டம். ஒரு நிமிஷம் நீங்க நியூஸ் கவர் பண்ணலாம், அது உங்க இஷ்டம். நான் தப்பு பண்ணாதப்ப நான் அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது. ஐ லீவ் இட் டு யுவர் விஸ்டம். இஃப் யூ திங்க் பிரஸ் ஹஸ் டு பாய்காட் அண்ணாமலை, if somebody has got a fixed agenda, I am not inviting. You say okay, one nimsham inga parunga idu ungalku virren. I have a problem with agenda journalist. Agenda vechu enai boycott pannum nanbargal ungalaoda individual decision eduthinga, I welcome it, no problem. Nandri. We demand your apology. I cannot apologize. I never made a mistake. அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது, என் பிளட்ல அது கிடையாது. தவறு செய்யாதப்ப நான் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும்? அதுக்கு மேல நீ கவர் பண்றது கவராது உங்க இஷ்டம். ஒரு நிமிஷம் நீங்க நியூஸ கவர் பண்ணலாம், என் நியூஸ பிளாக் அவுட் பண்ணலாம், அது உங்க இஷ்டம். நான் தப்பு பண்ணாதப்ப நான் அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது. ஐ லீவ் இட் டு யுவர் விஸ்டம். இஃப் யூ திங்க் பிரஸ் ஹஸ் டு பாய்காட் அண்ணாமலை, if somebody has got a fixed agenda, I am not inviting. You say okay, one nimsham inga parunga idu ungalku virren. I have a problem with agenda journalist. Agenda vechu enai boycott pannum nanbargal ungaloda individual decision eduthinga, I welcome it, no problem. Nandri. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 41 பத்திரிகையாளர்களுக்கு 10,000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தமிழ்நாடு சிறு தொழில்கள் மேம்பாட்டு நிறுவனமான சிட்கோ சார்பில் 9,62,00,000 ரூபாய் ஈவுத்தொகை வழங்கப்பட்டது. இதற்கான காசோலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். அப்போது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். குஜராத் துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தொங்குபாலம் அறுந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒன்றிய அரசு சார்பில் 2,00,000 ரூபாயும், குஜராத் மாநில அரசு சார்பாக 4,00,000 ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு ஒன்றிய மாநில அரசுகள் சார்பாக 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குஜராத் மாநில துங்குபால விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், துங்குபாலம் அருந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் பல அப்பாவி உயிர்கள் பறிப்போயிருப்பதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற விழையும் அதே வேளையில் உயிருக்கு போராடி வரும் NGOர் விரைந்து பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா்.